ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாழ் வாக. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ஒரு புதிய பதிவு. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை எட்டி போற்றினை நன்றி மறந்தனை நாண குழந்தனை பொந்தில் வைத்து போற்றுகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி போற்றி போற்றி. விநாயகனுடைய மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம், அருமையான மந்திரம். முதல் கடவுள், மூலக்கடவுள், சக்தி வாய்ந்த கடவுள். விநாயகப் பெருமான் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் இந்த உலகத்திலே கிடையாது. எம்பெருமானாலாம் தாண்டி எம்பெருமானுக்கு மகனாக முதல் மகனாக பிறந்த யானை தலையுடைய விநாயகப் பெருமான் என்றும் நமக்கு அருள் புரிவார். ஜோதிட ரகசியங்கள் அப்படிங்கிற பதிவில் பரிகாரங்களும் வாஸ்து பலங்களும் அப்படிங்கிற வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பதிவு போட்டுட்ருக்குறோம். நிறைய யூடியூப் அன்பர்கள் ஆதரவு தந்துட்டுருக்குறாங்க. எங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு மீண்டும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். அதை இப்போ ஒரு புதிய தலைப்பு, இதுவும் ஜோதிட ரகசியங்கள் பரிகார பலன்கள் அப்படிங்கிறது. வாஸ்து வாஸ்து படி வீடு கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு நிலைப்பாடு. சரி, நான் இப்போ வாஸ்து இல்லாமல் வீடு கட்டிட்டேன், வாஸ்து பார்க்கல, வாஸ்து பார்க்காம நான் கொஞ்சம் வித்தியாசமாக வீடு கட்டிட்டேன், அப்போ வீடு கட்டிட்டேன் நல்லா இருக்குது, வீடு கட்டும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடும் கட்டி குடியிருக்கிறேன், இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்குது, அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, சரி இனிமேல் வீடை இப்படி இடித்து கட்டுங்க, அப்படி வாசல் வைங்க, இங்கேன லெட்டின் வைங்க, இங்கே பாத்ரூம் வைங்க, இங்கேன கக்கூஸ் வைங்கன்னு சொல்லி அப்படி மாற்றலாம் முடியாது. ஒரு நல்ல செலவு பண்ணி அருமையான வீடு கட்டிட்டீங்க, வாஸ்து இல்லாமல் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு கட்டி குடியிருக்கீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, பொருளாதாரத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஆமாம், அது ஒரு பெரிய குறைகளும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வீட்டை எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம், அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய ஆற்றையும் போய் இடிச்சிட்டுலாம் கிடக்காதுங்க. கட்டுனது கட்டினபடியாக இருக்க வேண்டும், அதில் ஒன்றும் குறைகள் இல்லை, எல்லாம் எம்பெருமான் பார்த்துருவார். சரி, இப்போ இந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், இந்த வாஸ்து குறைகளை போக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகல வேண்டும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் என்னென்னா, நீங்கள் வீட்டு வாசலில் அதாவது தலைவாசலில் இடம் இருந்தால், இப்போ நிறைய பேர் வந்து இடமில்லாமல் முடுக்கில் கட்டுவாங்க, அது வாய்ப்பு இல்லை. நான் இந்த சொல்வது இடம் இருக்க வேண்டும், கொஞ்சம் ஒரு 2 அடி 5 அடி. இந்த ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க முத்தம் சொல்லுவாங்கல்ல, போர்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வண்டி விடுறதுக்கு கார் விடுறதுக்குலாம் ஒரு போர்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போர்ச்சிக்கோ போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு இந்த பரிகார பலன்கள் வாஸ்துபடி வீடு கட்டட்டாலும் உங்களுக்கு பரிகார பூச்சைகள் வேலை செய்யும். ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. ஆணை முகத்துடைய சிலையை, யானை முகத்துடைய சிலையை கிழக்கு பார்த்து ஒரு சின்ன கோபுரம் மாதிரி கட்டி, உங்கள் வீடு எப்படினாலும் இருக்கட்டும், நீங்கள் எங்கே பார்க்கினாலும் வாசல் வச்சுக்கிடுங்க, வடக்க பார்க்க தெற்க பார்க்க எப்படினாலும் இருக்கட்டும். இந்த வாஸ்து குறைகளை நீக்க வேண்டும் என்றால் கிழக்கு பார்த்து ஒரு விநாயகர் சிலைகளை ஒரு சின்ன கோபுரம் மாதிரி கட்டி, சின்ன இடம், அந்த சிலை சின்ன சிலை வைத்து விநாயகர் சிலைகளை வைத்து நீங்கள் வார வாரம் ஒரு திங்கட்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் பூஜை செய்ய விநாயகருக்கு அருகம்புல் மாலை போதும். உங்கள் வீட்டில் செடி நட்டுருப்பீங்க, அதில் ஒரு பூ கிடச்சிருக்கும், அருகம்புல் இருக்கும், அருகம்புல் மாலையை எடுத்து விநாயகருக்கு போட்டு ஒரு பழம் அல்லது 2 பழம் பத்தி சூட பத்தி வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா வாய்ப்புகள் பிரகாசமாக,
இந்த வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளுக்கு வாசல் படியை வைத்து விநாயகரை வணங்கினார், அது சிலையாக வச்சு வணங்குங்க, பணம் வேண்டாம். ஃப்ரேம் போட்டு படத்தை வச்சு வணங்கணுமா? வேண்டாம். ஏன் அப்படி சிலையாக மட்டும் வச்சு வணங்குங்க அப்படின்னா, அந்த சிலைக்கு நீங்கள் நிறைய என்ன அபிஷேகங்கள் பண்ணணும். நல்ல நாளில் விநாயகர் சதுர்த்தினைக்கு இந்த சிலையை நல்ல குளிப்பாட்டி அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், ஒரு சாமிக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பூடத்தில் இருக்கும் சாமிக்கு இருக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள், என்ன பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்களோ அதை எல்லாமே இந்த விநாயகருக்கு நீங்கள் செய்யணும். அது ஒரு கோயில் மாதிரி நீங்கள் டெய்லி பூஜை பண்ணலாம். காலையில் எழுந்தோடனே விநாயகர் சுற்றி வந்து ஒரு பூஜை பண்ணலாம். அருகபுல் மாலை, ஒரு பழம் வச்சு, ஒரு நெய்வேத்தியம், இந்த பிள்ளையார் சதுர்த்தி வரும்போது நீங்கள் ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். கிழக்க பாக்குல முகத்தினுடைய விநாயகர், ஏன்னா சாமி படத்தை நீங்கள் ஃப்ரேம் போட்டு படத்தை வச்சுன்னா அது வந்து நீங்கள் பூஜை பண்ண முடியாது, அபிஷேகம் பண்ண முடியாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஃப்ரேம் அப்பா போகும். கிழக்கு முகமாக வைத்தால் வாஸ்து பார்க்கவே வேண்டாங்க. வீடு கட்டிட்டேங்க, வாஸ்து இருக்குது, குறைகள் இருக்குது, எல்லாம் நிவர்த்தியாக. எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு வாஸ்துக்குள் நீக்கக்கூடிய அனைத்து தகுதியும் அதிகாரமும் இருக்கு. வாஸ்து குறைகள் எல்லாத்தையும் நீக்கி விடுவார். அப்புறம் சிறப்பு வாய்ந்தவருங்க. ஆனால் இடம் இருக்க வேண்டும். ஒரு போற்றி நீங்கள் வீடு கட்டிங்கன்னா அது ஒரு போற்றிக்கு இருக்க வேண்டும். அந்த போற்றிக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடங்கள் வாங்கி நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். வாஸ்து சரியாக படி கட்டாத வீட்டுகளுக்கு, பிரச்சனைகள் இருக்கிற வீட்டுகளுக்கு ஒரு சின்ன ஒரு அடி ஒன்றரை அடி ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் சிலைகள் வாங்கி செய்ய வேண்டும். ஒரு அடி இல்லை மிதிய பிச்சை ரெண்டு அடி ஒரு சின்ன சிலைகளை வாங்கி அதுக்கு பரிகாரம் செய்து நீங்கள் அதுக்கு என்னென்ன ஒரு அந்தனரை பார்த்து என்ன செய்யணுமோ அது சின்ன ஒரு கூட மாதிரி கட்டு, அதில் வைத்து கிழக்கு பார்க்க முகமாக வைத்து விநாயகரை கும்பிட்டு வந்தால், டெய்லி அருகம்புல் மாலை போட்டு கும்பிட்டு வந்தால் எந்த வாஸ்து பிரச்சனையும், வீட்டில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் சகல துன்பங்களும் எல்லாமே அடியோட மாறி மகிழ்ச்சிகரமான குடும்பங்களாக இருக்கும். ஆனால் விநாயகருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. விநாயகரை நீங்கள் ஒன்றும் பெரிய லெவலில் சும்மா மதிப்பிட வேண்டாம். முதல் மூல கடவுள் அவர், முதல் கடவுளுங்க, அவருக்கு ரொம்ப மரியாதை செய்யணும். விநாயகருக்கு நம்ம வந்து சிலையை வந்து வாசல் வைக்கிறதுனால பெரிய லெவலில் அது தீமையும் இல்லை. மற்ற சாமிகள் உக்கரமான சாமிகள், அதுக்கு ரொம்ப நீங்கள் ஒரு அந்யோன்யமான ஒரு முறைப்படி பரிகாரம் செய்யணும், முறைப்படி பூஜை பண்ணணும். நான் விநாயகருக்கு அப்படி கிடையாது, எப்படி போனாலும் ஏற்றுக்கிடுவார். சகலமான சகஜமான ஒரு கடவுள் என்பது விநாயகர் கடவுள். சும்மா சாதாரண வருகப்பிள்ளை மாலை பொருள் கூட நீங்கள் கிழக்கு பார்த்த முகங்கள் வைத்து கும்பிடுங்க. வாஸ்துகள் குறைபாடுகள் நீங்கி, குடும்பத்தில் உள்ள குறைபாடுகள் நீங்கி, சுப நிகழ்ச்சிகள், பொருளாதார வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அடி ஒன்றரை அடி உள்ள தத்துரமான விநாயகர் சிலைகள் எங்களிடம் உள்ளது, விற்பனைக்கு உள்ளது. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம், வைத்து பயன்படுத்தலாம். தேவைப்படுவோர், விருப்பம் உள்ளவர்கள் மட்டும், வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு விமோச்சனம், யோகங்களை கண்டிப்பாக இந்த விநாயகர் பெருமான் கொடுப்பார். ஒரு அடி அல்லது ஒன்றரை அடிக்குள்ள சின்ன சிலைகள் எங்களிடம் இருக்கிறது. அது தேவைப்படுவோர், விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. குறைந்த விலையில் உங்களுக்கு கொரியர் மூலம் பாதுகாப்பாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதை பயன்படுத்தி வாஸ்து குறைகளை நீக்கி சுவிட்சமாக, செல்வ செழிப்பாக, பிரச்சனைகள் அகன்று நல்ல முறையில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த வீடியோ பதிவு மூலம் நாங்கள் விளக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எடுத்துக்கிடுங்க.